Hi friends, welcome to Lakshu Foods. நாம இன்னைக்கு பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் வந்து இந்த வடை செய்யறதுக்கு நான் வந்து பட்டாணி பருப்பு தான் எடுத்துர்க்கேன். வீடியோல போய் நம்ம இந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 டம்ளர் நான் வந்து பட்டாணி பருப்பு எடுத்துர்க்கேன். பருப்பு வடை பாத்தீங்கன்னா கடலை பருப்புலயே செய்யலாம், பட்டாணி பருப்புலயே செய்யலாம். பட்டாணி பருப்புல செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திரலாம். பருப்புல பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு தூசி அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறட்டும். நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும். பருப்பு ஊற டைம்ல நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பில, மல்லி இலையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். வடைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டதோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். வெங்காயம், கருவேப்பில, மல்லி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக போட்டோம்னா வடை வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து கருவேப்பிலையும் மல்லி இலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையும் மல்லி இலையையும். மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து பருப்போட சேர்த்து மிளகாயும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பருப்பு பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. அது கூடவே இஞ்சி பூண்டு மிளகாய் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பருப்பு ஊறிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பருப்பு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பையும் தேவையான அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இதுலேயே வந்துட்டு நம்ம வெங்காயம், கருவேப்பிலை வெட்டி வச்சது உள்ளே போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி எல்லா பருப்பையும் வந்து உருட்டி வச்சுருங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா பருப்பும் இந்த மாதிரி வந்துட்டு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட்னோடனே நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக தட்டி ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. உள்ளே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு வடையை தட்டி உள்ளே ஆயிலில் ஹீட் போட்டுடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஆயில் நல்லா சூடு ஆகலின்னா வடை போய் உள்ளே ஒட்டிக்கும். வடை போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அடியிலெல்லாம் பிடிச்சிடும். இல்லைன்னா ஒரு சைடு தான் வந்து வேகும், இன்னொரு சைடு வந்து வேகாமல் இருக்கும். ரெண்டு சைடும் வேகிற மாதிரி நல்லா அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்சும் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் போட்டுட்ருக்கேன். சூப்பராக பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வடை.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.